ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மகத பேரரசு. இந்த டாப்பிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், ப்ளஸ் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம டாப்பிக்கு போவோம். இப்போ வந்து நம்ம மகத பேரரசு அதாவது எங்கே இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இந்தியா வந்து நம்ம மூணு பார்ட்டாக பிரிச்சுக்கிறாங்க. மேலே டாப்பில் இருக்குது வட இந்தியா, கீழே சென்ட்ரலாக இருக்குது தக்காணம், ப்ளஸ் கீழே இருக்குது தென்னிந்தியா. இப்போ நம்ம வந்து வட இந்தியா பற்றி பார்க்க போகிறோம். அங்கே எப்படி பேரரசுலாம் உருவாச்சு அப்படிங்கிற பார்க்கும்போது, 16 மகாஜன பதங்கள் சேர்ந்து தான் ஒரு மகத பேரரசாக உருவாது. அது எப்படின்னா, 16 மகாஜன பதங்கள்ல இப்போ ஒரு இடத்துலையும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற மாதிரி 16 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து ஒரு மகாஜன ஒரு மகத பேரரசாக உருவாது. ஒவ்வொரு மகாஜன பதவிகளும் ஒவ்வொரு அரசர் வந்து ஆட்சி செஞ்சுட்டா வந்துட்டுருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் சேர்த்து நம்மளே இது பண்ணுவோம், எல்லாரையும் நினச்சிட்டு நம்மளே இதுக்கு ஒரு பெரிய தலைவர் மாதிரி இருந்துக்கிட்டு நம்ம ஆட்சிடுவோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படி கொண்டு வர்றவர் தான் பிம்பிசாரர். நான் உங்களுக்கு இப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து அப்படியே மனப்பாடம் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மறந்துடும். இதே நீங்கள் ஒரு கதை மாரி படிச்சுட்டா நீங்கள் உடனே படிக்கும்போது உங்களுக்கு நல்லா யாபும் இருக்கும், கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது. அதுக்காக தான் உங்களுக்கு இது மாதிரி சொல்கிறேன். இது பார்த்து நீங்கள் அப்படியே நல்லா புரிஞ்சுங்க. இல்லை, ஃபஸ்ட்டு பிம்பிசார் தான் எல்லாத்தையும் சேர்த்து நம்மளே இருப்போம், எல்லா நாடுகளையும் நம்மளே சேர்த்து ஒரு பேரரசாக கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிம்பிசார் தான் எல்லாத்தையும் இணைக்க முயற்சி செய்கிறாரு. அப்படி செய்யும்போது அவர் எப்படி இது பண்ணுறாருன்னா, எல்லா திருமண முறையில் நாடுகள்லாம் இணைக்கணும்னு பார்க்குறாரு. திருமணம்னா எந்த நாட்டிலேருந்து பெண்கள் ராணி இளவரசி இருக்காங்களோ அங்கே போய் அவங்கள கல்யாணம் பண்ணி அந்த நாட்டை வந்து அப்படியே இவங்களோட சேர்த்துக்கிறாரு. அப்படி சேர்த்துட்டு வரும்போது கோசலம் வைசாவி ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு இடத்தையும் தான் சேர்க்குறாரு. அப்படி சேர்க்கும்போது நேபாளத்தோட எல்லையெல்லாம் இவருக்கு வந்து நல்லா வந்து ஒரு உங்களுக்கு தடுப்பு மாதிரி நல்லா பலமாகுது. ப்ளஸ்ஸு புத்தர் வந்து இவரோட காலத்துல தான் இருந்தவர், இவங்க ரெண்டு பேரும் சம காலத்தவர். ப்ளஸ் இவர் வந்து அரியங்க வம்சத்தை சேர்ந்தவர், பிம்பிசார் வந்து அரியங்க வம்சத்தை சேர்ந்தவர். சரி, இப்போயே ஒரு கல்யாணம் பண்ணி இது நாடெல்லாம் இணைச்சிருந்தார். அப்போதைக்கு என்ன பண்ணுறாரு, அவரோட பையன் அஜாத சத்ரு அவர் வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன இது இப்படி இது பண்ணுறாங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நம்ம ஆட்சிக்கு வந்து நல்லா புதுசாக ட்ரை பண்ணுவோம், வேறு ஏதாவது முயற்சி வந்து நாட்டை நல்லா கொண்டு வர சொல்லிட்டு அவர் வராரு. அவர் எப்படி வராருனா, சரி இவங்க இருந்தால் பிம்பிசார வந்தால் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய தளபதியை கையில் வச்சுட்டு பிம்பிசாரரை வந்து சிறையில் அடிச்சுட்டு இவர் வந்து ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து தந்தையை சிறையில் அடித்து தான் ஆட்சிக்கு வராரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா, போர் மூலமாக எல்லா நாடுகளையும் ஜெயிக்கிறாரு. போர் மூலமாக எல்லா நாடுகளையும் போய் போர் புரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த நாட்டெல்லாம் சேர்க்கிறாரு, தன் நாட்டோட சேர்த்துக்கிறாரு. மகத பேரரசின் புகழ் வந்து உச்சம் அடைஞ்சதுக்கு இவர் தான் காரணம். ப்ளஸ் இவர் காலத்தில் தான் புத்தர் வந்து மறந்தார், இவரால் தான் புத்தர் வந்து மறந்துருக்காரு. அப்புறம் வந்து இவர் வந்து பாடலிபுத்திர கிராமத்தை வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சி, ஆகா இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இங்கே இராணுவ முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது, இங்கே தான் ஆட்கள் நிறைய பேர் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முக்கியத்துவத்தை கண்டுபிடிச்சி அங்கே ஒரு கோட்டை கட்டுறாரு. ப்ளஸ் அதுக்கப்புறம் அவரோட பையன் உதயன் வராரு. அவர் என்ன பண்ண, பாடலிபுத்திர கிராமமாக இருக்கிறது அது வந்து ஒரு நகரமாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்சி வந்து வீழ்ச்சி அடையுது. அதுக்கப்புறம் சிசுநாகர் அடுத்த வம்சம் வராங்க. சிசுநாகர் வம்சம், ஆனால் பேரரசு மகத பேரரசே இருக்குது, சிசுநாகர் வம்சம் வராங்க. சிசுநாகர் வம்சத்தை தோற்றுவித்தவர் சிசுநாகர் தான், அவர் தான் தோற்றுவித்தாரு. அதுக்கப்புறம் அவரோட பையன் வராங்க. அவரோட பையன் வந்து காகவர்மன், அவர் வந்து காலவாசகர்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அவரே ஒரு பட்டம் வச்சுக்கிறாரு. அவர் சிசுநாகர் தான், சிசுநாகர் வம்சத்தின் சிறந்த அரசன் வந்து காகவர்மன் தான். அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெண்டாவது புத்த சமயம் மாட கூட்டுறாரு. இதுதான் இவர் காகவர்மன் காலவாசகர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்சியும் வீழ்ச்சிக்கு வருது. அதுக்கப்புறம் தான் வராங்க நந்த வம்சம் வராங்க. அதுக்கப்புறம் நந்த வம்சத்தை தோற்று வச்சு யாருன்னு பார்த்தா மகாபத்மநந்தர், இவர் தான் வந்து நந்த வம்சத்தை தோற்று வைக்கிறாரு. இவர் தான் வந்து ஒரு சிறந்த அரசன்னு கூட இவரை பற்றி கூறும் கல்வெட்டு ஹதிகும்ப கல்வெட்டு. இவங்க வந்து இவங்க போரில் வந்து போர் வீரம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இவங்க போர் தந்திரம் வந்து நுணுக்கம் எல்லாமே அதிகமாக இருக்கும். இவங்க வம்சத்தை குறிப்பிடும் சங்ககால இலக்கிய நூல் அப்படி அகலானூரில் மாமூலூர் வந்து இவர் இவங்க வம்சத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. ப்ளஸ்ஸு இவரை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு ஹதிகும்பா கல்வெட்டு, அதில் வந்து இவங்க பற்றி இவங்க எப்படி இப்படிலாம் வாழ்ந்தாங்க அந்த கல்வெட்டில் வந்து அது இருக்குது. இது முக்கியமான குவஸ்டின், இதெல்லாம் முக்கியமான பாடலாம் கண்டிப்பாக வரும். அப்புறம் நந்த அடுத்து வராருன்னா தனநந்தர் வராரு. தனநந்தர் யாருன்னா, நந்த வம்சத்தின் கடைசி அரசர் வந்து தனநந்தர் தான். இவர் வந்து மகாபாரத போர்லேருந்து வீரர்களுக்கெல்லாம் உணவு வழங்குறாரு. ப்ளஸ் நந்த வம்சம் இவர் காலத்தில் தான் அலெக்சாண்டர் வந்து மாவீரன், அலெக்சாண்டர் வந்து
இந்தியாவுக்கு படையெடுத்து வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ஆட்சியில் படையெடுத்து வராங்க. அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்தியாவுக்கு வந்து படையெடுத்து வந்தாங்க, ஃபஸ்ட்டு வந்தாங்க, அதையும் நம்ம பார்த்துருவோம். பாரசீகம் மற்றும் கிரேக்கர்கள் படையெடுப்பு. இந்தியா மீத ஃபஸ்ட்டு படையெடுத்து வந்தது சைரஸ். சைரஸ்ங்கிறது ஒரு பாரசீக வீரர் தான். அதுக்கப்புறம் யார் வராருன்னா டேரியஸ் மற்றும் அவர் கூட வந்து ஸ்கைலக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க. ஸ்கைலக்ஸ் வந்து ஒரு புவியியல் வல்லுநர். அதுக்கப்புறம் அது அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களோட முறை வந்து இங்கே கற்றுக் கொடுத்துட்டு போகிறாங்க. கரோஸ்டி என்ற எழுத்து வரி வந்து அறிமுகப்படுது இந்தியாவில். அதுக்கப்புறம் வந்து அலெக்சாண்டர் வராது. அலெக்சாண்டரை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அலெக்சாண்டர் வந்து பெரிய மிகப்பெரிய மாமன்னர். அவர் வந்து உலகை வென்றவர் அப்படின்னு கூட சொல்கிறோம். அவர் வந்து ஒரு மாசிடோரிய மன்னர். அவரோட தந்தையை பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ். அவரோட தந்தை வந்து ஃபிலிப்ஸு. ப்ளஸ் அவரோட வந்து அவரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். அவர் ஆசு இது கூட ஒரு கதை கூட சின்ன கதை கூட இருக்குது. அரிஸ்டாட்டில் வந்து அவரை பார்த்து கொஸ்டின் கேட்குறாங்க, நீ வந்து எனக்கு சீரனாக இருக்க தகுதி உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு சிலைக்காமல் அவரும் சொல்கிறாரு, நீ எனக்கு வந்து ஆசிரியராக இருக்க தகுதி உங்களுக்கு இருக்கும்போது எனக்கும் உங்களுக்கு சீரனாக இருக்க தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போவே அவரோட அறிவு திறமையும் அவர் வந்து உலகையை வெல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எண்ணம் இருந்தது. அப்போயே அரிஸ்டாட்டில் கண்டுபிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் அலெக்சாண்டருக்கு நிறையா வந்து தந்திரங்கள் நிறையா நுணுக்கங்களெல்லாம் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் அவர் இந்தியாவுக்கு வராரு. இந்தியா வந்து ஒரு புக்கில் வந்து படிக்கிறாரு, ஹெரடோட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கில். ஹெரடோட்டஸ் எழுதி ஒரு புக்கில் படித்து இந்தியாவோட வளமை செழுமை எல்லாத்தையும் பார்த்துட்டு சரி அங்கே போய் படையெடுத்து அந்த சைடில் இருக்கிற எல்லையெல்லாம் வலிமையாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா நோக்கி படையெடுத்து வர்றாரு. அப்போ வரும்போதே அப்போதைக்கு அவர் உள்ளே வந்தோடனே சரி அவருக்கு அடிந்து பயந்த மன்னன் யாருன்னு பார்த்தா அம்பின்னு சொல்லிட்டு ஒரு மன்னன் தான் அவருக்கு வந்து அடி பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் எதிர்த்து போரிட்ட மன்னன் யாருன்னா போரஸ்ங்கிற புருஷோத்தம மன்னன் தான். அவர் எடுத்து போர் புரிகிறாரு. அவங்க ரெண்டு பேருக்கும் போர் நடக்குது. எப்போ நடக்குதுன்னா கிமு 326 போர் நடக்குது. சீலம் நதிக்கரிலேருந்து போர் நடக்குது. அந்த போர் வந்து முக்கியமான போர், ஹைடாஸ்பஸ் போர். அவர் ரெண்டு பேருக்கும் போர் நடக்குது. அதில் வந்து ஜெயிக்கிறது யாருன்னா அலெக்சாண்டர் தான் ஜெயிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னென்னா அவர் தோத்துடுறாரு, போரஸ் வந்து தோத்துடுறாரு. இருந்தாலும் அவர் சொல்கிறாரு, இது மாதிரி பரவாயில்ல, நான் வந்து ஒரு மன்னனாகவே நான் வந்து என்னை கொண்டுடைய மன்னனாகவே நான் இறந்து போகிறேன் அப்படிங்கிறாரு. நீ இறக்கவான், இந்த இடத்த நீனே வச்சுக்க, ஆனால் உன்னோட வெள்ளை வந்து இந்த எங்கள் அரசாங்கத்துக்கு உட்பட்டதாக இருக்குன்னு சொல்லிட்டு அவனோட ஆளுநர் வந்து செலுக்கஸ் நிக்கேடர் அப்படிங்கிறவரோட படைத்தலைவிட்ட கொடுத்துட்டு அவர் வந்து கிளம்புறாரு. ஏன்னா அவர் தொடர்ந்து ஒரு 5 போரிட்டதுனால அவங்களோட படை வீரர்கள்லாம் ரொம்ப களைப்பாகவும் இருந்தாங்க. அடுத்து போர் புரியாத நிலைமையில் வேறு இருந்தாங்க. அதோட அடுத்து மேலே அடுத்தது போனால் நந்த வம்சம் அவங்கள்ட்ட தான் சண்டை போட போகணும் அவர். ஆனால் அவங்களும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. அதனால நம்ம போயிட்டு திருப்பி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல வந்து உடல்நிலை சரியில்லைனால அவர் வந்து இறந்துடுறாரு. அவர் கடைசியாக பியாஸ் நதிக்கரை வரைக்கும் இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அவரோட படையெடுப்பு உருவாக என்னென்ன இருந்துச்சுன்னா ஒரு மௌரிய பேரரசு உருவாகிறதுக்கு அவரோட படையெடுப்பு தான் காரணம். ப்ளஸ் காந்தார கலைங்கிற ஒரு கலை வந்து உருவானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து மௌரிய பேரரசு, அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, friends.